ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஷினிஸ் வேர்ல்ட் சேனலுக்கு உங்க எல்லாரையுமே நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரெண்டு திங்ஸ் வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சோ ஒன்னு வந்து பிரஷ், வேஸ்ட் பிரஷ் வச்சு செஞ்சிருக்கேன். அண்ட் அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயில் கேன் வச்சு தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சோ வீடியோவை கண்டினியூவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, நான் வந்து வேஸ்ட் பிரஷ் தான் ஒன்னு எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேஸ்ட் பிரஷ் தான் நான் எடுத்திருக்கேன். சோ இந்த வேஸ்ட் பிரஷ்ஷை வச்சுட்டு நம்ம அது ஃபுல்லா நல்லா சுடுதண்ணியில போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுல வந்து இந்த மாதிரியான ஸ்க்ரப் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போறேன். நம்ம வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறோம் இல்லையா, அதே ஸ்க்ரப் தான். அதுல பழசு ஒண்ணு புதுசு ஒண்ணு ரெண்டையும் பிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா கொஞ்சம் தடியா தெரியணும் அப்படிங்கறதுனால பழசு ஒண்ணு புதுச ஒண்ணு ரெண்டையும் சேர்த்து இந்த க்ளூகன் வச்சு ஒட்டி ஸ்டிக் பண்ணிக்க போறேன். இத ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஸ்டிக் பண்ணிருக்கேன். இப்ப வந்து இத வந்து நம்ம இதல ஒட்டிக்க போறோம். இப்போ இது நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு இல்லையா. இப்ப இந்த பிரஷ்ல வந்து அதை நல்லா நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போறேன். எந்த ஒரு வேஸ்ட் திங்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ற வேஸ்ட் திங்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம அதை ஹாட் வாட்டர்ல போட்டு எடுத்து யூஸ் பண்றது நல்லது. சோ இப்ப பாருங்க, அது நான் ஜஸ்ட் டைரக்டா ஒட்டும் போது அது சரியா இருக்காது அப்படிங்கறதுனால ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக், அதாவது கிரேப்ஸ் வாங்குவோம் இல்லையா, நம்ம கிரேப்ஸ் எல்லாம் அந்த கடையில ஃப்ரூட் ஷாப்ல வந்து பாக்ஸ்ல போட்டு தருவாங்க. சோ அந்த பாக்ஸ் தான் இது. அந்த பாக்ஸை வந்து மேல இருக்கிற அந்த அவுட்டர் போர்ஷன் மட்டும் இந்த அளவு வச்சு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். சோ பாருங்க, நான் வெட்டி எடுத்துட்டேன். கரெக்டா இதுக்கு வந்து பிக்ஸ் ஆகுற அளவுக்கு நான் வெட்டி இருக்கிறேன். சோ இதை வந்து க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்க்ரப்பையும் இதுல சேர்த்து ஒட்டிக்க போறேன். சோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இது எதுக்காக செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபைனலா நான் காட்டுறேன் பாருங்க. சோ பாருங்க, இது நல்லா நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா க்ளூகன் போட்டு தான் நான் ஒட்டி இருக்கிறேன். அதுக்கு மேல இந்த ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, நம்ம பாத்திரம் தேய்க்க கூடியதான அந்த ஸ்க்ரப், கிரீன் கலர் ஸ்க்ரப்லயும் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிட்டு அதையும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சோ இப்ப பாருங்க, இது நல்லா அழுத்தி விட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஒரு வேஸ்ட் திங் வச்சு நம்மளுடைய வாஷ் பேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போறோம். அது என்ன கிராஃப்ட் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. சோ இதுக்கு வந்து நான் ஒரு எண்ணெய் பாட்டில், அதாவது காலியான சன்ஃபிளவர் ஆயில் எண்ணெய் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ஷேப்ல தான் நான் கட் பண்ணிக்க போறேன். சோ மார்க்கர் வச்சு அதை ரவுண்டா அந்த ஷேப்ல வரைஞ்சிட்டு, இப்ப வந்து ஒரு பிளேடு வச்சு, அதாவது இது நைஃப் வந்து பிளாஸ்டிக் கிராஃப்ட் நைஃப்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிராஃப்ட் நைஃபை வந்து நான் யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ அப்பர் போர்ஷன் தனியா, லோவர் போர்ஷன் தனியா கட் பண்ணி இந்த ஷேப்லயே நான் அழகா அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனால அதே ஷேப்லயே வந்து நான் மார்க்கர் யூஸ் பண்ணி கட் பண்ணிருக்கிறேன். இப்ப பாருங்க, சார் இந்த மாதிரி குத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா கட் பண்ணது. அதனால நான் கத்திரிக்கோல் வச்சு ஃபுல்லா நல்லா ரவுண்டா கரெக்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்பதான் நமக்கு கையில குத்தாது. சோ இப்ப பாருங்க, நான் இந்த மாதிரி அந்த வேஸ்டா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண இல்லையா, அந்த கிரேப்ஸ் வாங்கின பாக்ஸ், அது அப்பர் போர்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தேன். சோ அதனுடைய கீழ்பகுதியை வந்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி இது நடுவுல வச்சு செட் பண்ணிக்க போறேன். ஏன் அப்படின்னா வந்து பார்ட்டிஷன் ஒர்க் மாதிரி, அதாவது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் பேக்ல, நடுவுல வந்து இந்த பிளாஸ்டிக் இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி அந்த பாட்டில்ல கீழ இருக்கிற போர்ஷன் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்க போறேன். ஏன் அப்படின்னா நடுவுல இருக்கிறதான அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கணும். அதனால அதை மட்டும் தனியா கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சூடு பண்ணி தான் கட் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அந்த இடம். அதனால சூடுபடுத்தி அந்த நைஃபை வந்து சூடு பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். சுத்திலும் அந்த பாட்டில சுத்திலும் கீழே இருக்கிற பகுதியில ஹோல் போட்டுக்கலாம். சின்னதா ஒரு கம்பி வச்சு ஃபுல்லா நான் ஹோல் போட்டு எடுத்துட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அது நெருப்பு காட்டி கட் பண்ணது அப்படிங்கறதுனால நமக்கு வந்து கீழே வந்து இந்த ஸ்க்ரப்பர் ஏதாவது வைக்கும் போது இழுக்கும். அதனால நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் க்ளூகன் போட்டு ஃபுல்லா ரவுண்டா அப்ளை பண்ணிக்கிறேன். அது குத்தாம இருக்கும், அதே நேரத்துல ஸ்க்ரப்பர் வந்து இழுக்காம இருக்கும். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஃபா இருக்கிற மாதிரி இருக்கும், கை வைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல ஒரு மாதிரி சொரசொரன்னு இருக்கும். அது சொரசொரப்பு இல்லாம இருக்கிறதுக்காக க்ளூகன் போட்டு அந்த இடத்த நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இப்ப பாருங்க, நான் வந்து அந்த கீழ் போர்ஷன்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்ததான அந்த இதுல வந்து கொஞ்சம் மடக்கிட்டு அதுல வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி நடு பகுதியை வந்து நான் பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிக்கிறேன். பார்ட்டிஷன் ஒர்க் சொல்லுவோம் இல்லையா, பாதி பாதி
பாதியா, அதாவது அந்த ஒரு ரூமை வந்து பாதியா நம்ம கட் பண்ணுவோம்ல, இது மாதிரி நமக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் மாதிரி நான் அதில் பண்ணியிருக்கிற ஒரு பிளாஸ்டிக் அட்டையை வச்சு. ஸோ அதை எப்படி பண்ணேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ நான் இதை வந்து நடுவில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. சுற்றிலும் ஒட்டணும், சைட்லேயும் ஒட்டணும், கீழ்ப்பகுதியிலும் நல்லா ஒட்டிக்கணும். இப்போ நம்ம தண்ணியாக இருக்கிற எந்த ஒரு ஸ்க்ரப்பரை உள்ளே போட்டாலும் அந்த வாட்டர் வந்து கீழே இருக்க அந்த ஹோல் வழியாக போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈவன் நீங்கள் வந்து டேபிளில் வந்து ஸ்கெச் பென்சில் போட்டு வச்சுக்கலாம், கலர் பென்சில்ஸ் போட்டு வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிராஃப்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்கிற போர்ஷன் நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வைக்கும்போது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ பாருங்க, நான் அந்த ஒயிட் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபெவிகால் கோட் வந்து கொடுக்கணும். தண்ணியில் கொஞ்சம் ஃபெவிகால் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே கொடுங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு மேலே நம்ம ப்ளூ கலர் கோட் கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலேயும் ஃபெவிகால் வச்சு ஒரு லேயர் வந்து நீங்கள் அவுட் கோட் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் இதை வந்து தண்ணி பக்கம், அதாவது நம்ம தண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது பக்கத்தில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற நேரத்தில் இந்த கலர்ஸ் வந்து அப்படியே அது தண்ணி பட்டு போயிடும். ஸோ அதனால அந்த கலர்ஸ் வந்து போகாம இருக்கிறதுக்காகத்தான் ஃபெவிகால் கோட் கொடுக்க சொல்றேன். எந்த கலர்ஸாக இருந்தாலும், அதாவது ஃபேப்ரிக் பெயிண்ட்டாக இருந்தாலும் சரி, போஸ்டர் பெயிண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபெவிகால் வச்சு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கோட் கொடுத்து காய வச்சுட்டு அதுக்கு மேலே கலர் பண்ணுங்கள். அப்போ அந்த கலர் வந்து எந்த காரணம் கொண்டு போகவே போகாது, உங்களுக்கு ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேற எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டேன், இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒயிட் கலர், அதாவது ஃபெவிகால் பெயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபெவிகால் வாட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா காய வச்சுட்டு டெக்கரேஷனுக்கு உங்கள் ஐடியா படி நீங்கள் எதாவது செஞ்சுக்கலாம். என்கிட்ட ஃபெவிகால் இல்லை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் சிம்பிளாக தான் நான் விட்டுருக்கேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க அப்படிங்கிறது தான் நான் என்னோடய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ அவுட்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளெயினாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுடைய விஷ் தான் டெக்கரேட் பண்ணிக்கிறது, உங்களோட ஐடியாவை பொறுத்து. எனக்கு வந்து இருக்கிறதான ஐடியா வந்து ஜஸ்ட் ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு மார்க் மாதிரி தொட்டு தொட்டு விட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும், கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் அந்த மாதிரி நான் விட்டுருக்கேன். ஸோ தொட்டு தொட்டு விட்டுருக்கேன், பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து நான் நடுவில் வந்து க்ளூகன் வச்சு பண்ணேன் இல்லையா, அதில் வந்து சன் மாதிரி தான் நான் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அது எனக்கு இந்த மாதிரி தான் வந்தது. ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவ் ஐடியாவை பொறுத்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். எல்லோ கலர் வந்து கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு, அதனால நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். ஈவன் அது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொரோனா ஷேப் கூட சொல்லலாம், அது நம்ம இஷ்டம்தான். ஜஸ்ட் நான் வந்து எனக்கு எப்படி தோணுச்சோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், நம்மளுடைய கம்ப்ளீட்டாக இந்த திங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு கம்பி வச்சு நெருப்பில் வந்து காமிச்சு இதில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் பெரிய ஹோலாக தான் போடுறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு இதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்றவாறு நான் அதில் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுவுமே நம்மளுடைய டிஷ் வாஷிங் ஏரியாவில் தான் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ அதனால் பாருங்கள், ஹோல் நல்லா போட்டுட்டேன். ஸோ இதுதான் அந்த ஆணி. இது வந்து பொதுவாகவே நம்ம வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஸோ ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து நமக்கு வந்து நிறைய இந்த திங்ஸ்லாம் போட்டு தருவாங்க இல்லையா, அதில் இருக்கும். நமக்கு சாதாரணமாக ஒரு 5 ரூபீஸ்க்கு கேட்டாலே இது நமக்கு கிடைக்கும். இதை வச்சு தான் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து இதில் நான் ஃபெஃபி பாண்ட் இல்லாட்டி க்ளூகன் வச்சு நம்ம வந்து இதை உள்ளே வந்து ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட ஃபெஃபி பாண்ட் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றிலும் பாருங்கள், உள்ளேயும் வெளியும் நல்லா ஒட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்ட போகிற இடத்துல தண்ணி பதம் இல்லாமல் நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபெஃபி பாண்ட் இல்லாட்டி ஃபெஃபி குவிக் இல்லாட்டி க்ளூகன் வச்சே ஒட்டிக்கலாம். உங்களுக்கு அது ஒட்டலை அப்படின்னா அட்ஹேசிவ்னு சொல்கிறக்கூடிய க்ளூ வந்து கடையில் கிடைக்குது, அட்ஹேசிவ்னு சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்லா ஒட்டும். அட்ஹெசிவ்னு சொல்லக்கூடிய க்ளூ வந்து ரொம்ப நல்லா ஒட்டும், அட்ஹெசிவ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது வந்து பாருங்கள், அந்த ப்ரஷ் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்காக. நல்லா வந்து பாத்திரம் கழுவுறக்கூடிய அந்த சிங்க் ஆகட்டும், இல்லை வீட்டில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா சிங்க், அதாகட்டும், நம்ம வந்து கைப்படாமல் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், நம்ம கையிலேயும் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஈவன் நீங்கள் டைல்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம், பாத்ரூம் டைல்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான்
காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ வந்து இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான பாத்திரம் தேய்க்கிற நாறு இல்ல பாத்திரம் தேய்க்கிற அந்த டிஷ்வாஷ் ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே நம்ம இதுல போட்டுக்கலாம். பின்னாடி வச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் வந்து தண்ணி இழுக்கக்கூடியதான ஒரு ஸ்க்ரப்பர் தான். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியை ஃபுல்லா சுத்தமா தொடச்சு எடுத்துரும், அதனால அதை யூஸ் பண்ணுவேன் நான். பாத்திரம் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட சிங்க் சைடு சுத்தியும் வந்து ஈரமா இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக தான் அந்த எல்லோ கலர் ஸ்க்ரப்பர் நான் யூஸ் பண்றேன். அந்த ஸ்க்ரப்பர் வந்து ஃபுல்லா எல்லா தண்ணியுமே உறிஞ்சி எடுத்துரும், சுத்தி தொடச்சி எடுக்கும் போது நல்லா உறிஞ்சி நீட்டா வச்சிருக்கும். சோ அதனால அந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த பைப்புக்கு மேலதான் வைப்பேன். அது எனக்கு அன்கம்ஃபர்டபிளா இருந்ததுனால வேஸ்ட் மெட்டீரியல் திங்ஸ் வச்சு நான் வந்து அழகா ரீயூசபிள் ஐடியா வந்து செஞ்சு எங்க வீட்டுல நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால தான் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். கடையில நம்ம போய் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, வீட்டுல இருக்கிறதான வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு நோ காஸ்ட் ஐடியா தான் இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான நோ காஸ்ட் ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ஆஷினிஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் தொட்டு விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து ரீச் ஆகும். சோ மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் வித்யா கார்த்திக், பை பை.